அப்டேட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது அன்று நிகழவிருக்கின்ற சூரிய கிரகணத்தினால ராஜயோகத்தை அடையக்கூடிய நான்கு ராசிக்காரர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அப்படின்னா இந்த நான்கு ராசிக்காரர்கள் அப்படின்றது யார் இருந்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த ஒரு ராஜயோகத்தை தரப்போகுது அப்படின்றத பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சிக்க முடியும் அதனால் கடைசி வரைக்கும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் எப்போ எந்த நட்சத்திரத்தில் தொடங்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க இந்த சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலை வேலையில் ஒன்பது பதினைந்து மணி அளவில் தொடங்க இருக்கிறது மீனம் ராசியில் மிருக சிரிடம் நட்சத்திரத்தில் இந்த கிரகணமானது துவங்குகிறது இந்த கிரகணம் இந்தியாவிலையும் தெரிய இருக்குதுங்க அடுத்ததாக சீனா எத்தியோப்பியா மற்றும் காங்கோ ஆப்பிரிக்கா இந்த நாடுகள்லாம் தெரிய இருக்கிறது இந்த கிரகண நேரம் எவ்வளவு நேரம் நீடிக்க இருக்கிறது அப்படி என்றால் ஆறு மணி நேரம் நீடிக்க இருக்கிறது இந்த கிரகணத்தால் நான்கு ராசிக்காரர்கள் ராஜயோகத்தை அடைந்திடுவார்கள் முதல்ல அந்த நான்கு ராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாங்க அடுத்ததாக இந்த நேரம் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க இந்த சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபதில் ஒன்பது பதினைந்து மணிக்கு தொடங்கி இந்திய நேரப்படி இரண்டு முப்பது மணி அளவில் முடிவடைகிறது இந்த கிரகணத்தோடைய உச்ச நேரம் அப்படின்றது பனிரெண்டு பதினெட்டு நிமிடங்கள்ல ரொம்பவே ஒரு உச்ச நிலையில் இருக்குதுங்க இது உலக அளவில் ஒன்பது பதினெட்டு மணி அளவில் தொடங்குகிறது முழு கிரகணமாக பத்து நாற்பத்தி ஒன்பது மணி அளவில் தெரிய இருக்கிறதுங்க அடுத்ததாக இந்த கிரகணத்தினால் ரொம்பவே அதிக ஒரு யோகத்தை பெறக்கூடிய நான்கு ராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாங்க முதலாவதாக மேச ராசிக்காரர்கள் இவர்கள் இந்த கிரகணத்தினால ராஜயோகத்தை பெறப்போகிறார்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மேச ராசிக்கு மூன்றாம் இடத்துல மிதுன ராசி முருகசீரன் நட்சத்திரத்தில் தான் இந்த சூரிய கிரகணம் நிகழவு அதனால அதனால் அவர்களுக்கு செல்வ செழிப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அடுத்ததாக அவர்களுடைய சகோதரர்களாலையும் இவருக்கு ஆதாயம் கிடைக்கும் இவர்களின் தைரியஸ்தானம் ரொம்பவே வலுவடைகிறது இதனால் இதுவரை பட்ட கஷ்டங்கள் மற்றும் தொழிலில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டு இருந்தால் இந்த கிரகணத்தினால அதெல்லாம் விலகிடுங்க அனைத்து பாதிப்பும் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க தைரியம் உருவாகும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது வெற்றி கிடைக்கும் இந்த ஒரு கிரகணத்தினால் மேசராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தினால ஒரு ராஜயோகம் கிடைக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இவர்களுக்கு ராசினுடைய பதினோராம் இடத்துல தான் இந்த கிரகணம் நிகழவிருக்கிறது இந்த கிரகணம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பண வரவையும் பதவி உயர்வையும் கொடுக்கக்கூடியதாக அமையுங்க நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கும் காரியங்களும் முழுமையற்ற பலனை தந்து கொண்டிருக்கும் செயல்கள் சிறப்பாக முடியுங்க ரொம்ப காலமாகவே நீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் இப்போ அது ரொம்ப சீக்கிரமாக சிறப்பாகவும் முடிஞ்சிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தின் விளைவாக உங்கள் ராசிக்கு உறவினர் மற்றும் நண்பர்களுடனான உறவு முன்பை விட ரொம்பவே வலுவாக மாறும் பொருளாதார அடிப்படையில் கூட உங்களுக்கு மிக உயர்வான நிலை இருக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த கிரகணம் உங்கள் ராசிக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ரொம்பவே ஒரு சிறப்பானதாக இருக்குங்க ஏன் அப்படின்னா இந்த மீனம் ராசிக்கு நான்காம் வீட்டில் இந்த சூரிய கிரகணம் நிகழ்வதால் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் குடும்ப விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க கிரகணத்தின் விளைவாக உங்கள் செயலில் ஒரு நல்ல சுப பலன்கள் கிடைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் சிறந்த சாதனை பெறுவீர்கள் உங்கள் நிலுவையில் உள்ள பல பணிகளை இந்த நேரத்தில் முடிக்க முடியும் சில வேலைகள் முடிக்க முடியாமல் இழுப்பறி அடித்துக்கொண்டே இருக்கும் அந்த வேலைகள் இந்த காலகட்டத்தில் முடிவடையும் கிரகணம் வணிகர்களுக்கும் வேலை செய்யும் மக்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் சூரிய கிரகணத்தின் விளைவுகள் உங்களுக்கு உடல்நல பிரச்சனையே சில ஏற்படுத்தும் குடும்பத்திடையே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வந்தால் நீங்கள் கொஞ்சம் சாதகமாக அமைதியாகவும் இருங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாதீங்க தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாகவும் ரொம்பவே வளர்ச்சி அடைவீங்க உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ரொம்பவே ஒரு முன்னேற்றம் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு ஏதாவது ஒரு சில பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கூடிய விரைவில் குணமடையுங்க குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் ஆக மொத்தத்தில் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தின் விளைவாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்கு பத்தாம் வீட்டில் நடக்கவுள்ள கிரகணம் நேர்மறையான விளைவை கொடுக்க உள்ளது இது தொழில் மற்றும் வேலையை ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அதாவது வேலையில் ரொம்பவே ஒரு அதிக பலன்கள் கிடைக்கும் இதனால் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் செயல்திறன் கூடும் அதன் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் ரொம்பவே ஒரு முன்னேற்றம் அடையும் இது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை முறைக்கும் ரொம்பவே பயனளிக்கும் இது மட்டும் அல்லாமல் உங்கள் காதல் வாழ்க்கையிலையும் சாதகமான மாற்றத்தை காண்பீர்கள் உங்கள் மனைவியுடனான அன்பு முன்பை விட நெருக்கத்தை காண முடியும் உங்கள் தொழிலில் நீங்கள் உங்கள் உழைப்புலையும் ரொம்பவே அதிகமாக செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கு உயர்வும் கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த கிரகணத்தின் விளைவாக உங்களுக்கு அது கூடிய விரைவில் விலகிடுங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த கிரகணத்தின் விளைவாக வந்துடும் இந்த நிலைமை ரொம்பவே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் யார் இந்த ராசிக்காரர்களுக்கு திருமண தடை உள்ளதோ அவர்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி கண்டிப்பாக இந்த வருடத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதே போல் இந்த ராம் ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே விரிசல் பாதிப்பு எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அதாவது நல்ல ஒரு புரிதல் அன்பு பாசம் எல்லாம் உருவாகும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் உறவினங்களோட நட்பு அப்படின்றதும் அன்பு அப்படின்றதும் ரொம்பவே அதிகரிக்குங்க ஆக மொத்தத்தில் இந்த கிரகணத்தோடைய விளைவாக உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த சூரிய கிரகணத்தின் விளைவாக இந்த நான்கு ராசிக்காரர்கள் அதாவது மேசம் சிம்மம் மீனம் துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் ரொம்பவே ஒரு ராஜயோகத்தை பெறக்கூடியவர்களாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு கெடுதல் நடக்குமா இந்த கிரகணத்தினால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க எல்லாருக்குமே ஒரு சில நன்மைகள் நடக்கும் சில பாதிப்புகள் வேணால் ஏற்படலாம் ஆனால் இந்த நான்கு ராசிக்காரர்கள் அதாவது மேசம் சிம்மம் துலாம் மற்றும் மீன ராசிக்காரர்கள் ராஜயோகத்தை பெறுறதில் எந்த ஒரு எள்ளளவும் சந்தேகம் கிடையாதுங்க மற்றபடி இந்த கிரகணம் ரொம்பவே நல்லதாகவே இருக்கும் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த நாட்களில் நீங்கள் மந்திர ஜபம் செய்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த நாள் முழுக்க நீங்கள் சிவனுடைய மந்திரத்தை ஜபிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பலனை கொடுக்குங்க நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு தரும் மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தினால பாதிப்பு ஏற்படும் இல்லை சில பல பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த நட்சத்திரம் என்னன்னா முதலாவதாக முருக சீரிசம் ரோகினி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் ரொம்பவே பத்திரமாக இருக்கணுங்க சில பரிகாரங்கள் கூட பண்ணலாம் மிதுனம் ராசியில் முருக சீரிசம் நட்சத்திரம் தான் இந்த சூரிய கிரகணம் நிகழவிருக்கிறது அதனால் அவர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம் என்று ஜோதிடர்கள் கணித்து சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினால இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் பரிகாரம் செய்யலாம் அதாவது மிருக சிரிசம் திருவாதிரை ரோகிணி அவிட்டம் சித்திரை இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் ரொம்பவே ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அதாவது கிரகண வேலையில் வெளியே போகக்கூடாது வெறும் கண்ணால் இந்த சூரியனை பார்க்கக்கூடாது வீட்டில் அமர்ந்தபடியே நீங்கள் மந்திர ஜபம் சொல்கிறது உங்களுக்கு மேலும் சில பலன்களை கொடுக்கும் அதாவது எந்த ஒரு கெட்ட ஒரு விஷயம் நடக்குதோ அதை தடுக்கும் இந்த கிரகண வேலையில் நீங்கள் ரொம்பவே கம்மியாக சாப்பிடுங்க அதாவது அரை வயிறுன்னு சொல்லக்கூடிய பாதி வயிறு மட்டும் சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி செரிமான கோளாறு அதிகமாகவே ஏற்படும் இது எதனாலனா அந்த சூரிய கதிர்கள்னால தான் நடக்கிறது அதே போல் வீட்டில் சமைத்த உணவுகள்லாம் இருந்துச்சுன்னா அதில் தர்பை புல்லை போட்டு வைங்க ஏன்னால் இந்த தர்பை புல் அப்படின்றது இந்த சூரிய கதிர்களால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை வந்து தடுத்து ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பவித்திரமான தர்ப்பை புல் அதை நீங்கள் உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருள் மேலே வைக்கிறீங்களோ அந்த பொருளில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதனால் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க கண்டிப்பாக இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த கிரகண வேலையில் எல்லாரும் முடிந்ததுக்கு பிறகு இரண்டு மணி வேலைக்கு பிறகு தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் விலக்கேற்றி வழிபடலாம் இதுவும் ரொம்பவே ஒரு சிறந்ததுங்க அந்த நாட்களில் தானம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயம் அதனாலையும் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் தானத்திலேயே ரொம்பவே சிறந்தது அன்னதானம் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன்னா தானன்றது நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அதனால் அந்த நாளையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எனவே இன்றைக்கி நம்ம அதிர்ஷ்ட யோகத்தை பெறக்கூடிய நான்கு ராசிக்காரர்களை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ